ஹே உலகமே, ஹே பிரபஞ்சமே, மற்றொரு அழகான நாள். மழை பெய்து இடி இடிக்குது. ஸோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான். எனக்கு தெரியும் ஃபீட்பேக் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் வரும் அப்படின்னு. ஆனால் என்னை ரொம்ப வந்து எது என்ன டச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக அதை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எப்படி வந்து நம்ம உண்மையிலே நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு உங்கள் கருத்துக்களெல்லாம் வந்து பர்சனலாகவும் ஷேர் பண்ணியிருந்தீங்க, சேனல்லையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது எவ்வளோ ஒரு ஹோப் கொடுத்துச்சு, நம்பிக்கை கொடுத்துச்சுன்னு எனக்கு சொல்லி வழங்க வைக்க முடியாது. பட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. எப்பொழுதுமே எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த இந்த ஃபீட்பேக் எல்லாம். ஸோ இப்போ இந்த வாரமும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேச போகிறோம். தலைப்பு என்னன்னாக்கா, நம்மளுடைய கதையை நம்மளால் திருப்பி எழுத முடியுமா? கேன் வி ரீரைட் அவர் ஸ்டோரி? எதுக்கு நம்ம கதையை மாற்றி எழுதணும் அப்படின்னா, இப்போ பார்க்கலாம், எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா, என்னோட ஆசிரியர் ப்ளஸ் டீச்சரும் கூட டாக்டர் ரெம்பி சுதர்ஷனும், அவர் வந்து இந்த கார்ட்டூன் எனக்கு அமுச்சு வச்சுருந்தார். பார்த்த உடனே லைக் அவ்வளோ ஒரு 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 டெப்த் இந்த கார்ட்டூனில். லைக் நாங்கள் நிறையா இந்த இந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நான் இன்ஃபேக்ட் பேசணும்னு ரொம்ப நாளாக எழுதி வேற வச்சுருந்தேன். இந்த கார்ட்டூன் வந்தோடனே ஆஹா, இதான் டைம் நம்ம இந்த எபிசோடில் பேசிடணும் அப்படின்னு. ஸோ இந்த கார்ட்டூன் பற்றி நான் இன்னும் விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த கார்ட்டூன் அமிச்ச அதே சமயத்தில் வந்து விட்னி ஜான்சன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோட ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன், அவங்க ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் பண்ணாங்க டாக்டர் பெஞ்சமின் ஹார்டின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட. அவர் வந்து யூனோ அகெயின் ஹீஸ் ரிட்டன் அ புக், பர்சனாலிட்டி இஸ் இன் பெர்மனென்ட். அதாவது பர்சனாலிட்டின் தமிழில் ஆளுமைன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து, அதாவது நம்மளை டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயம், நம்ம என்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறத. ஸோ அது வந்து கல்லில் எழுதப்படுற விஷயம் கிடையாது, நம்ம யாருங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புஸ்தகம். ஸோ அவங்க வந்து அந்த பாட்காஸ்ட்டில் அந்த உரையாடலில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து ஓகே, இதான் சமயம் நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு நேரம் இருக்குது, நமக்குள்ளே போய் ஆழ்ந்து உணர்ந்து மாற்றங்களை கொண்டு வரதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணினோன்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏ உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது, லைக் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு திட்டுவாங்க. அப்போல்லாம் அது புரிஞ்சதே கிடையாது. இப்போ தான் வந்து இந்த மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த தியானம் பற்றிலாம் படிக்க படிக்க, ஓ நம்ம ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனால் மனசு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பழசை வந்து மறந்துடுங்க அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிறது தான் வந்து இன்னும் நிரந்தரம், இந்த நொடியில் மட்டும் வாழுங்கம்பாங்க. சில பேர் வந்து ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருங்க, எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய பார்வையை செலுத்துங்க. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? பழசை பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா, இப்போ இருக்கணுமா, நாளைக்கு இருக்கணுமா? ஸோ இந்த மாதிரி வந்து பல குழப்பங்களில் வந்து இந்த கான்செப்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கதையை மாற்றி எழுதுகிற அந்த அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது, அதுதான் நம்ம பேச போகிறோம். சரி தவறு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அணுகுமுறையும் கிடையாது இந்த விவாதத்துக்கு. ஆனால் என்னென்னா ஒரு தெளிவு வேணும். பேசிக்கலி வந்து நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகணும்னா ஒரு தெளிவு வேணும். ஸோ முதல்ல நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கடந்த காலத்தை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி. கடந்த காலம் போயிருச்சு. ஆக்சுவலி கடந்த காலம், இப்போ நான் பேச பேச அது போய்கிட்டே இருக்கு, கடந்த காலத்துக்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து அது என்ன மாதிரி ஒரு கதையாக சொல்கிறோம், பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னாக்கா, நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய பேருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மனசு ஏதாவது ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். எஸ்பெஷலி குழந்தை பருவத்தில் வந்து நிறைய பேருக்கு பல பல அனுபவங்கள், ஒரு ஆழ் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனுபவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அனுபவங்களை தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டு நம்ம அதை வச்சு நம்மளுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம வந்து பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு கடந்த காலத்தில் நம்மளை பாதிச்சிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைப்போமே, நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். தப்பை பற்றி யோசிப்போம், அந்த ஆளை பற்றி யோசிப்போம், அப்புறம் யாரெல்லாம் அவங்க அந்த ஆள் மாதிரியே இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெறுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து திருப்பி திருப்பி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த விஷயம், அந்த விஷயத்தை சுற்றி இருக்கிற அந்த இமோஷன்ஸு, அதையெல்லாம் நம்ம யோசிச்சு 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 அது உள்ளேயே அந்த கார்ட்டூனில் காமிச்ச மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே பூதாகரமாக்கி வந்து அதை நம்மளையே முழுங்குற அளவுக்கு அதை பற்றி நம்ம யோசிப்போம்.
என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவளுக்கு வந்து காலில் வந்து 2-3 வயசு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, சின்ன அடி, பட் ரொம்ப வலி, பயங்கர வலி. அப்புறமா அதை ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவள் ஆல்மோஸ்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, வேறு எந்த வித குறையும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபர். ஆனால் அப்போ யாரோ சொன்னாங்களாம்மா, நீ அந்த காலை பத்திரமாக பார்த்துக்கணும், பட்ட காலிலே படும் அப்படின்னு. உடனே வந்து அந்த 2-3 வயசு நடந்த சம்பவத்தை எத்தனை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷங்கள் நான் அவளோட இருந்திருப்பேன், கால் கிட்ட ஏதாவது வந்தால் உடனே பதறுவா, ஏதாவது வந்து எனக்கு திருப்பி ஏதாவது வந்துருச்சுன்னா நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு. அதாவது ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை பாதிக்கலாம், நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் நம்மளை வந்து அதை தடுக்கலாம், தடுக்கிற சக்தி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய கடந்த காலத்துக்கு இருக்குங்கிற ஒரு ரியலைசேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நான் என்னுடைய ஃபிட்னஸ் பற்றி, என்னை உடம்ப குறைச்ச அந்த ஜேர்னியில் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே குள்ளம் குண்டாக தான் இருப்பாங்க, நீயும் அப்படி தான் இருப்ப அப்படின்னு. நான் உண்மையிலே நம்பினேன், அதை நம்பி, ஓ நம்மளும் அப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, இருப்போம் போல இருக்குன்னு. அப்புறம் ஒரு நாள் புரிஞ்சுது, வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, நம்ம எப்போ நம்ம கண்ட்ரோலில் நம்ம அதை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு உதவாக்கரன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உதவாத நம்பிக்கைகளை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தேன். நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி நம்மளுக்கு உதவாத நம்பிக்கைகள்லாம் இருக்குது யோசிங்களேன். மெயினாக வந்து நம்ம ஒரு பணக்காரனை பார்த்தா வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு விலை உயர்ந்த காரில் போனால், ஓ விலை உயர்ந்த கார் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு இதில் வாங்கியிருப்பாங்க இந்த காரை அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கருத்துக்கள், ஜட்ஜ்மெண்ட்டு, அனுமானங்கள், ஒப்பீனியன்ஸு, இப்படி தான் வந்து நம்ம ஒன்றா வந்து ஒரு ஒருத்தரை பற்றியும் நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இதான் சொல்லி கொடுத்தாரு, அப்போ அது சரியாக தான் இருக்கும், நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் லைஃப்பில். சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓஷோ ரஜினிஷ் ரொம்ப அழகாக சொல்வார், அதாவது யார் வந்து உனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கையை கொடுத்து அப்படியே நம்பு இதை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க முட்டாள் அப்படின்னு. ஏன்னா நம்பிக்கைங்கிறது வந்து எப்போ அதை ஆக்சுவலி நம்பிக்கைனா, நீங்கள் அதை அனுபவித்து ஆராய்ஞ்சு உணர்ற மட்டும் வந்து அது ஒரு வெறும் ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயம். ஸோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்கங்கிறத அதை எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து டிஃபைன் பண்ணுறதோ, நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கூட சில சமயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடவுள் நம்பிக்கை. இப்போ இந்த கடவுள் நம்பிக்கையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு, அதாவது நம்மளை விட ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே இருந்து நம்மளை பாதுகாக்குது, நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு நம்மளுக்கு உதவுது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எப்படி தப்பாக பயன்படுத்துகிறோன்னா, எதுவுமே செய்யாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கடவுள் பார்த்துப்பார். இது வந்து ஒரு ஒப்பீனியன், ஒரு லிமிட்டிங் பிலீஃப் கூட. ஸோ கடவுள் எப்படி பார்த்துப்பாரு, கடவுள் வந்து உனக்கு நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு, மனசு கொடுத்துருக்காரு, யோசிக்கிற சக்தி கொடுத்துருக்கிறாரு, உனக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் என்ன கொடுப்பாரு, நீ அடுத்த அடி எடுத்து வைக்காமல் நீ பிளேம் பண்ணிகிட்ருக்கிற, பிளேம் பண்ணுற இல்லை வந்து இந்த மாதிரி உனக்கு உதவாத ஒரு நம்பிக்கையை பிடிச்சிட்ருக்கிற. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்மளுடைய கடந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி நம்பிக்கையெல்லாம், நம்மளுக்கு உதவாத நம்பிக்கைகள்லாம் சேர்த்து வச்சிட்ருக்குறோம் வாழ்க்கையில், நம்ம யோசிக்கிறோம் இந்த சமயத்தில். அப்புறம் பர்சனாலிட்டி பற்றி, இப்போ பர்சனாலிட்டினா ஆளுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஆளுமை சார்ந்த நபர், நீங்கள் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பாக உங்களுக்குள்ளே இருந்துக்க விரும்புவீங்களா, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட், அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் சொல்லுவோம், அதாவது பேசி மக்களோட பேசி பழக விரும்புவீங்களா, இல்லை தனிமையில் இருக்க விரும்புவீங்களா, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, பேசிக்லி வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, நீங்கள் எதை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை, அதாவது நீங்கள் ஒரு கெரியர் சூஸ் பண்ணணும், அதாவது ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு விஷயம் செய்யணும், இல்லை உங்களுடைய ஆளுமை சார்ந்த சக்திகளை நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த டெஸ்ட்லாம் ரன் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கிற பிரியப்படுற நபர் அப்படின்னு வந்ததுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவோன்னா, கரெக்ட் அப்படின்ட்டு உங்களோட கோல் வந்து, சப்போஸ் வந்து 4 பேர்கிட்ட பேசி பழகிறதோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதோ, எபிசோட் பண்ணுறதோ இருந்தாக்கா, இப்போ இது ரெண்டுமே டிஸ்கனெக்டடாக இருக்குது. அதாவது நீங்கள் தனிமை விரும்பியாக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க, நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயம் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது. நீங்கள் வந்து இது என்ன பண்ணணும்னா, இந்த சாதிக்க நினைக்கிற விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு என்னெல்லாம் அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள தான் செய்யணும். இல்லை என்னுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை காரணமாக காமிச்சு ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறாமல் இருக்க முடியாது.
ஸோ நிறைய பேர் கேட்கலாம் என்ன தப்பு இருக்குது இதில், இப்போ நான் வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகளை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வச்சிருக்கிறதுனால என்ன என்ன தப்புன்னு. தப்பு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும், ஆனால் இந்த இந்த நம்பிக்கை அதாவது உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடாமல் தடுக்கிற இந்த நம்பிக்கை வந்து தேவையா, நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் வழியிலேயே இருப்பேன், அதாவது எனக்கு இதை நினச்சிட்டா வழியாக இருக்குது, இந்த விஷயத்தை யோசிச்சா எனக்கு அது வழியே கொடுக்குது, ஆனால் பரவாயில்ல நான் வழியிலே இருந்துக்கிறேன், ஆனால் நான் அடுத்த நிலைக்கு நான் போகலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா நீங்கள் அந்த முடிவை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கார்ட்டூனுக்கு திரும்பி வருவோமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல அந்த ஒரு ஒப்பீனியன் அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக இருந்து அது பெருசாக வளர்ந்து வளர்ந்து ஒரு பூதமாகி அது வந்து உங்களையே சாப்பிடுதுங்கிறத உணராமல் நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நான் அப்படி தான் வந்து இந்த மாதிரி என்னை வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப்னே சொல்லலாம், அவ்வளோ விஷயம் வச்சுருந்தேன், அதாவது இப்படி தான் நான், இப்படி தான் நான், இதுதான் நான், அதுதான் நானுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் யாருங்கிறத மறக்கிற அளவுக்கு அந்த பூதம் வந்து என்னை சாப்பிட்ருந்துச்சு. அப்புறம்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பூதமாக எடுத்து வெளியில் வைக்க வைக்க தான் ஓ இதான் நம்ம அப்படிங்கிற ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ டான் சலிவன் அழகாக சொல்லியிருக்காரு, அதாவது உங்களுடைய எதிர்காலம் வந்து உங்களுடைய கடந்த காலத்தை விட ரொம்ப பெருசு, அதை நீங்கள் முதல்ல நம்பணும். ரெண்டாவது வந்து இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு ஜீனியஸ் தான், நீங்கள் வந்து ஒரு தவளையை போயிட்டு ஒரு ஒரு மீனை போய் மர ஏறுற தகுதியை வச்சு ஒரு மீனை வந்து நீ வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சின்னா அந்த மீன் நினச்சிக்கும் ஓ நான் ஒரு முட்டாள் போல் இருக்குது அப்படின்னு. மீனுக்கு வந்து நீந்துறது தான் அது சக்தி, நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் மரம் ஏற வைக்கிறது. பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இப்போ உங்கள் குழந்தை ஒரு ஆரஞ்சு மரம்னு வைங்களேன், அது கீழே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவை ஆப்பிள் ஆப்பிள் கொடு ஆப்பிள் கொடுன்னு கேட்டுட்டு அவனை உதவாக்குறேன்னு சொல்லிடுறோம். ஸோ இது வந்து இன்னொரு லிமிட்டிங் பிலீஃப், அதாவது குழந்தைங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளுக்குனே இருக்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அந்த குழந்தை அப்படி வந்துருச்சு, இவங்க அப்படி வந்துட்டாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதானும் அதானுன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களை நம்ம என்ன அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்னே தெரிஞ்சிக்காமல் ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம டெஃபினட்டாக இதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி எத்தனை அடுத்த நிலைக்கு நம்மளை போகிறத தடுக்கிற விஷயம் என்ன மாதிரி நம்பிக்கைகள்லாம் வச்சுருக்குறோங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ ஒரு பெரிய என்னோட வாழ்க்கையில் நான் சாதிக்க நினைக்கிற விஷயம் இது, தடுக்கிற விஷயம் இது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூனோ அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளான் நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதாவது விக்டர் ஃப்ராங்கல் அவர் வந்து அந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் அந்த புஸ்தகத்தில் வந்து சொல்கிறாரு, உலகமே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேட் ஸ்டேட்டில் இருக்குது, ஓகேவா, ஒரு நல்ல நிலைமையில் இல்லை, ஆனால் அது இன்னும் மோசமாக தான் ஆகும், எப்போனாக்கா நம்ம வந்து நம்மளை நல்ல விதமாக மாற்றிக்காத வரைக்கும் உலகம் மோசமாகிக்கிட்டே தான் போகும். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீ என்ன பண்ண உன்னை நீ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணனா, ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நான் எப்பொழுதுமே வந்து நோனே சொல்ல மாட்டேன், யார் என்ன கேட்டாலும் எஸ் பண்ணிடலாமே செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுவேன். அந்த தைரியம் கிடையாது, நான் செய்ய மாட்டேன், இல்லை இதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு. ஸோ அந்த தைரியத்தை நான் வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போலாம் வந்து ஏதாவது கேட்டால் இல்லை நோ என்னோட கேலண்டர் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிற தைரியம். ரெண்டாவது வந்து இந்த அன்கம்ஃபர்டபுள் அதாவது கான்வர்சேஷன் சொல்லுவோம், நிறைய பேர் என்னென்னா ஒரு பயம், நமக்குள்ளேயே போய் இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு பயம் நமக்கு, எங்கே இந்த மாதிரி இதெல்லாம் இந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்தால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு. ஆனால் ஒன்றும் ஆக மாட்டீங்க, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓ இவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே இருந்திருக்கா குப்பைன்னு தெரியும். அதே மாதிரி ஒருத்தரோட பேசுறதுக்கு சில பேர்கிட்டலாம் எனக்கு வந்து போல்டாக சில விஷயங்கள் சொல்லணும்னு இருந்துச்சு, ரொம்ப அது ஒரு ஒரு பயத்தால் சொல்லாமலே இருந்தேன். இந்த டைம் ரொம்ப ட்ரை பண்ணி சொல்ல நினச்சதை சொல்லிட்டேன். ஆக்சுவலி சிலதெல்லாம் ஒர்க் ஆச்சு, சிலதெல்லாம் செம்ம டெரிபிள் ஃபெயிலியரு, பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி. ஏன்னா என்னை பொறுத்து மட்டும் ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஆத்தென்டிக்காக போல்டாக என்ன சொல்லணுமோ, அதாவது ஹர்ட்டிங்காக ஹர்ட் பண்ணணும்னு கிடையாது, பட் சில விஷயங்கள் சொல்கிற விஷயங்களை சொல்கிற நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு மூவ் பண்ணினேன், அதனால் இதுதான் நான் பண்ண விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களை அடுத்த நிலைக்கு வளர விடாமல் தடுக்கிற அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் எது, அதாவது எது அவநம்பிக்கையாக இருக்குது, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு காமெண்ட்டுக்கு டெஃபினட்டாக கிஃப்ட்டு உண்டு.
ஸோ நம்மளுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது மெக்னானிமஸ் ஃப்யூச்சர் அந்த அந்த எதிர்காலம் வந்து நீங்கள் நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இப்போ இந்த இந்த நிகழ்காலத்தில் வந்து உங்கள் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அந்த அனுபவங்களை வந்து பாடமாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பெரிய பாரமாக உங்கள் முதுகில் தூக்கி போட்டுக்காம அதை விட்டு வெளியில் உடச்சி அந்த பூதத்தை விட்டு உடச்சி வெளியில் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கிற அந்த ஒரு அழகான எதிர்காலத்தை பாருங்கள். அதை ஸோ அந்த வேலையை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் இப்போ தான். ஓகேவா? ஸோ அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் மிகுந்த நட்புடனும் அன்புடனும் காதலுடனும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ரிஸ்வானா. அகம் பேசுவோம், உள்நோக்குவோம்.